வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் ப்ரொஃபசர். நான் டாக்டர் புஷ்பநாதன் நாளுக்கும். நாம இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஆக்டிஸ் யாரு, அவருக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948ல இன்ஸ்பெக்டர் ஃபேக்டரிஸ் பத்தி டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஸோ காமனா இது வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் இதெல்லாம் பண்ணி போவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஆர்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அப்பாயின் பண்ற ஒரு டெசிக்னேட்டட் ஆஃபீஸர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஜோனுக்கோ இல்ல வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோ இல்ல ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி ஏரியாக்கோ அப்பாயின் பண்ண செய்வாங்க. இன்ஸ்பெக்டர் ஃபேக்டரிஸோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஒரு அப்ரூவலுக்காக லெட்டர் சப்மிட் பண்றதுல இருந்து என்ன மிஷினரி பண்றாங்கன்றது ஒரு அப்ரூவல் இருந்து எல்லாத்தையும் கொடுக்கறது, அது அப்ரூவல் கொடுக்கறதுக்கான பிரைமரி திங் பெர்மிஷன்ஸ்ல யார் பண்ணாங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஃபேக்டரிஸ் தான். ஸோ பர்டிகுலர் சைட் விசிட் பண்ணி அங்க என்னென்ன மிஷினரி யூட்டிலைஸ் பண்ண போறாங்க, இப்ப வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பேஸ்ல எப்படி வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க இல்ல எப்படி வந்து டிஃபியூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ப்ரொசீஜர் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி ஒரு ஃபேக்டரி லைசன்ஸ் கொடுக்கறது, ஒரு ஃபேக்டரியில ஒரு ஸ்ட்ரைக் நடக்க போகுது இல்ல வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் ப்ராப்பரா ரெகுலேட் பண்றது, அப்சர்வ் பண்ணி அது கவர்மெண்ட் ரிப்போர்ட் பண்ணுறது எல்லாத்தையும் யாரோட ஃபங்க்ஷன் அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ். அவருக்கு என்னென்னலாம் வந்து பவர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஃபேக்டரியில வந்து டைரக்ட்லி தே கேன் விசிட் எனி ஃபேக்டரி, தே கேன் டைரக்ட்லி விசிட், அங்க இருக்க எம்ப்ளாயிஸோட குறைகள் கேட்கலாம், அங்க இருக்க டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபிகேஷன்ஸ்க்காக இருக்கலாம். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி வந்து சரியான ஃபங்க்ஷன் பண்ணல, வந்து இல்லீகலான விஷயங்கள் இருக்குன்னா அவங்க கம்பெனி மேல சார்ஜ் கொடுக்கலாம், அதாவது நோட்டீஸஸ் கொடுக்கலாம், டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ்க்காக எடுக்க கொடுக்கும். இது எல்லாமே வந்து இன்ஸ்பெக்டர் ஃபேக்டரிஸ்க்கு இருக்க மேஜரான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இது எல்லாத்தையும் தாண்டி நெகோசியேஷன் ஆஃபீஸரா வந்து நிறைய இடத்துல ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, இப்போ எம்ப்ளாயர் எம்ப்ளாய்க்குள்ள வந்து ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, ஸ்ட்ரைக் நடக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்குக்கு மத்தியசம் பேசுவாங்க இல்லையா, ஒரு மிடில் மேனா இருந்து இஷ்யூ சால்ட் அவுட் பண்றதுக்கு வெளியில இருந்து ஆட்கள் ஒர்க் செய்வாங்க, சில டைம் வந்து அந்த கேசஸ் எல்லாம் கொடுத்து சால்ட் அவுட் பண்றதுக்கான மிடில் மேனாவும் தே மே ஃபங்க்ஷன். சரிங்களா, ஸோ இன்ஸ்பெக்டர் ஃபேக்டரிஸ் ஸோ இது வந்து பர்டிகுலர் ஜோனுக்கான இருக்கலாம் இல்ல ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்காகவும் இருக்க செய்யலாம். இதுதான் இன்ஸ்பெக்டர் ஃபேக்டரிஸ்க்கான மேஜரான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க, அது எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.